Hello friends, how are you? Down with Gerard. Welcome to Gerard News Channel. So, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி கேட்டிங்களா? நம்ம ஸ்பைடர்மேன். சோ ஸ்பைடர்மேனுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மூணு ஃப்ரான்சைஸ் வந்து மாத்தி இருக்காங்க. ஐ மீன் வந்து மூணு தடவை வந்து ஸ்பைடர்மேன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூணு ஸ்பைடர்மேன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பைடர்மேன் யாரு? சோ எதுக்காக வந்து எனக்கு அவர் பிடிச்சிருக்கு? சோ அத வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட ஃபேவரட்ஸ் உங்களோட ஃபேவரட்டாகவும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு இந்த மூணு ஸ்பைடர்மேனில் யார் பெஸ்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம டோபி மெக்யூரி. ஸோ அவரோட ஸ்பைடர்மேன் வெர்ஷன்லேருந்தே வந்து வரலாம். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அந்த 2000 ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் மூவி வந்தப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேனுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பிகாஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து லைக் வந்து ஒரு காமிக்லான ஒரு கேரக்டர். ஸோ காமிக் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பைடர்மேன் தான் என்றைக்கு வந்து அந்த 80s 2000s வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எம்பரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமிக் எம்பரர் அப்படின்னா நம்ம ஸ்பைடர்மேன் தான். மார்வலோட அதிகமான காமிக்ஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்ததும் இந்த ஸ்பைடர்மேன். ஸோ அந்த பேஸ் பண்ண காமிக்ஸ் தான். ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது ஸ்பைடர்மேனுக்குன்னு சொல்லிட்டு லைவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் வந்து நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் பிகாஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்னாலே ரொம்ப ஃபிக்ஷனல் டைப்பான ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு வந்து சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி கரெக்டாக ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தாட்ஸ் இருந்தது. பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மெக்யூரி ஸ்பைடர்மேன் உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவியாக வந்து அந்த டைமில் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கோப்ளின் வந்திருப்பாரு. ஸோ நம்ம அதான் நார்மல் ஆஸ்பான். ஸோ அவரை வந்து எதிர்த்து திணிப்பார். ஸோ அந்த வேர்ஷன் வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம டோபி மெக்யூரி வேர்ஷன் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து கொஞ்சம் காமிக்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமிக் ரிலேட்டடான ஒரு ஸ்பைடர்மேன் வேர்ஷன் அது இருக்காது. பிகாஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம வெப் ஷூட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து யூஸ் பண்ணுவார். பட் அந்த வெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவருக்கு இருக்கிற மாதிரி வந்து அந்த வெர்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் டைப்பு வெப் ஷூட்டர் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ அவரோட வேர்ஷன் வந்து எப்படி வந்து நமக்கு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்பவே வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு ஸ்பைடர்மேனாக வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஸோ அவருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைச்சனையோ. ஸோ அதை வச்சு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ கிரீடங்களெல்லாம் வந்து எப்படி பிடிக்கிறாரு, ஸோ அவரோட லைஃப் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எமோஷனான ஒரு ஸ்பைடர்மேனாக வந்து காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஸ்பைடர்மேன் அந்த 2007 வந்து ஸ்பைடர்மேன் 3. ஸோ கிட்டத்தட்ட 3 வில்லியன்ஸ் நம்ம வெனமோட சேர்த்து வெனம் அப்புறம் சாண்ட்மேன் அதுக்கப்புறம் நம்ம நியூ காப்லின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி ஹாஸ்பண்ட் கூட வராரு. பட் அவர் கிளைமேக்ஸில் தெரிஞ்சு நல்லவர் ஆகிடுவார். ஸோ 3 வில்லனை ஆக்சுவலாக வந்து அவர் சமாளிச்சிருப்பார். இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மூணு பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனும் ரொம்ப வந்து எமோஷ்னல் ஒரு டைப்பில் வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் நல்லா இல்லைன்னு சொல்ல பட் கொஞ்சம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு டைப்பில் காமிக்கிறதுனால லைக் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். லைக் அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பில் வந்து காமிச்சா தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து அந்த காமிக் ரிலேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் மூவிக்கு தகுந்த மாதிரி அந்த மூவிக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பைடர்மேன் எனக்கு பிடிக்கும். பட் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து செகண்ட் பிளேஸ் கொடுப்பேன். என்னோட அந்த 3 ஸ்பைடர்மேனில் பார்த்தீங்கன்னா இவர் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ரீபூட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடித்த ஸ்பைடர்மேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் எமோஷ்னல் தாண்டி கொஞ்சம் ஒரு ஜாலியான டைப்பான ஸ்பைடர்மேன் தான் இது போயிருக்கோம். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் டைப் வந்து கண்டிப்பாக டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவரோட சூட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப கிளாசிக்கலான ஒரு சூட் வந்து இவர் போட்டிருப்பாரு. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பியரன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப கிளாசிக்கான சூட்டாக இருக்கும். முக்கியமாக அவர் செஸ்டில் இருக்க அந்த ஸ்பைடர் சிம்பிள். ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம விசார்ட் வந்து காமிச்சிருப்பாங்க, சாரி நம்ம லிசார்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ லிசார்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக வருவார். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் எலக்ட்ரோஸ் இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸ் வருவாங்க. நம்ம ரைனோ கூட வருவார். பட் ரைனோ வந்து அந்த டெக் ஆர்கானிக் வந்து எடுத்துகிட்டு வருவார், அந்த டெக் ரோபாட் வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி நல்லா தான் போகும். பட் இந்த ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வைஸ் எனக்கு வந்து கொஞ்சம் லைக் என்னதான் ஓரளவு காமிக் ரிலேட்டடாக போனாலும் பட் இந்த படம் வந்து பெருசாக எனக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. ஸோ ரெண்டு பார்ட் வந்துருந்தது. ஆக்சுவலாக இது ஸ்பைடர்மேன் வந்து ரீபூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரையலஜி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த ரெண்டாவது பாட்டில் வந்து முடிச்சிட்டாங்க, மூணாவது பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோனி என்ன நினச்சாங்களோ, ஸோ மூணாவது பாட்டு எடுத்திருந்தால் மேபி இந்த ஸ்பைடர்மேன் எப்படி பட்டவர்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆரிஜின் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம காமிச்சிருக்கலாம்.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த மூணு பேரில் வந்து நான் தேர்ட் பிளஸ் வந்து இவர் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசியாக வந்து நம்ம டாம் ஹாலண்ட். ஸோ அவரோட ஸ்பைடர்மேன் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதுக்கான கரெக்டான ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நெய்பர்ஹுட் கேரக்டர் தான். ஸோ நம்ம டோனி ஸ்டார்க்கே சொல்லியிருப்பாரு. இது போக நம்ம காமிக்ஸில் நிறைய தடவை இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் மீன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு வேர்ஷன் தான் வந்து நம்ம டாம் ஹாலண்ட் வேர்ஷன். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக இருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பைடர் சூட்டை போட்டு அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுவார் பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது, அதே மாதிரி போயிட்டு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்ம கார் திருடனை பிடிக்கன்னு சொல்லி நம்ம ஸ்டான்லி கிட்ட திட்டு வாங்குறது, இதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன்னா நான் கண்டிப்பாக டாம் ஹாலண்ட் வெர்ஷன் தான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரியர்ஸ் கூட ஒரு கிராஸ் ஓவர் போட்டிருக்காரு நம்ம அவெஞ்சர்ஸ் கூட. அதே மாதிரி நம்ம ஹயன்மேன் கூடலாம் வந்து பயங்கரமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி இவருக்கோட அந்த சூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த அயன் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் எடுத்து வந்தாங்க. ஆக்சுவலாக இது பார்க்க கொஞ்சம் அயன் ஸ்பைடரோட அட்வான்ஸ்டான ஒரு சூட்டாக இருக்குது, லைக் ஸ்டெல்த் சூட்டை மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி இவர் ரொம்ப ஒரு கேஷுவல் ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க, ஒரு கேஷுவல் அண்ட் கூல் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது வந்து நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வந்து. ஸோ என்னோடய ஃபேவரெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டாம் ஹாலண்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் டோபி மேக்ரி, ஃபைனலாக ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். ஸோ இது வந்து என்னோட பிடிச்ச ஆர்டர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர் இந்த மூணு பேரில் யாராருக்கு எந்தெந்த இடத்த கொடுப்பீங்க, அந்த மூணு பிளேஸ் வந்து எப்படி பிரித்து கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஸோ டேக் கேர், பாய்.